சாப்பாட்டுல பின்னாடி பீட்சா பீட்சாது போய் போய் கலர் நம்பிக்கை சிவாங்கிட்டு இருக்க லைட்டா லைட்டா. துணிவு பணிவு இதுல எது உங்களுடைய ஆயுதம்? அவங்களே துணிவு சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஆன்சர் என்ன சிவாங்கி? பணிவு. ஓகே பணிவாப்பா. ஓகே மியூசிக்கல் ஜேர்னில இசைத்துறையில உங்களுடைய கனவு என்ன? எங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க? ஒரு என்னோட வாய்ஸ்ல நிறைய சாங்ஸ் வந்து அதை ஹிட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணணும்ல. டெஃபினெட்லி. சரி இன்னும் இந்த இடத்துல நான் கான்சர்ட் பண்ணல, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு ட்ரீம் லேண்ட் இப்ப கான்சர்ட். ஆக்சுவலி ஜெர்மனி இருந்தது, இது என்னோட மேஜிக் ஸ்டேஷன். கான்சர்ட் இன் இந்தியா, கான்சர்ட் அப்ராட். நீங்க மாட்டி விடுங்க. என்ன கான்சர்ட் இந்தியா வந்து நம்ம ஹோம் வீட்டுல, கான்சர்ட் அப்ரோட் வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட் என்னன்னா புது மக்களை பார்க்கலாம், அப்புறம் நிறைய இடங்களை சுத்தி போகலாம். ஓகே நைஸ். இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அட் தி சேம் டைம் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவரோட சிஸ்டர் ரோல் பிளே பண்றது சூஸ் பண்ணீங்க. ரஹ்மான் சாரோட பாட்டு சூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்படி எப்படி இந்த மாதிரி எல்லா மக்களையும் நான் கல்யாணம் பண்ணும் போது அப்படியே அப்படின்னு இருக்கிற வேலையை பண்ண முடியாது. அப்படியே நம்ம ஜாலியா